விஷயம் தெரியாம ஒருத்தன் லுக்குறான், அவளுங்க பார்த்தாளுங்க அவன் கண்ணு காலிடா. அஞ்சு டீ கண்ணாடி டம்ளர்ல. ஆ ஓகே. இன்னைக்கு ஒரே போரா இருக்குல்ல. ஆமாண்டி. எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான்டி. அக்கா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அக்கா முதலாளி ஒரு மாசம் சம்பளமே தர மாட்டாங்கக்கா. கடைய தூக்கிடலாம் விடு. அப்புறம் கோமணத்தோட தான் அலைவான். இப்பயே பார்க்க முடியல. ஏய் தாமர அங்க பாரு, ஒருத்தன் நம்மள ரொம்ப நேரமா அளவெடுத்துட்டு இருக்கான். டெய்லர் வேலை பாக்குறானா? சின்னதா ஒரு பாடம் நடத்தலாமா? நடத்திடுவோம். அவனை சிக்னல்லையே கூப்பிடு. ரொம்ப நேரமா லுக் விடுற, அளவெடுக்கறியா? சைட்டா லவ்வா? வெறும் சைட்டு தானா இல்ல லவ் பண்ற ஐடியா இருக்கா? லவ் பண்ற ஐடியா இருக்குங்க. வெரி குட். இதுல யாரையாவது செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல. ஓகே, இப்போ எங்கல்ல யாராவது ஒருத்தர் உன்னை செலக்ட் பண்ணலாமா? பண்ணுங்களே. உனக்கு பிரேக் டான்ஸ் ஆட தெரியுமா? பிரேக் டான்ஸா? பிரேக் டான்ஸ்னா சொல்றேன். உங்க ஊர்ல யாருக்காவது காக்கா வலிப்பு வந்தா எப்படி இழுப்பாங்கன்னு பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். ஓகே ரெடி. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு வலிப்பு தான்டா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளவா? உனக்கு பேய் ஆட்டம் தெரியுமா? அதா தெரியாம வந்து உங்ககிட்ட மாட்டிட்டேன். அதா என்னடா எங்களை பார்த்து லுக் விடுற? ஏய் போய் உனக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணி அனுப்பு. நல்லா போடு. ஐ காடு. விபூதி வை. ஏய் நிமிந்த தலை குனியாம அப்படியே நடந்து போ. மச்சான் அமெரிக்கன் ஜாக்சன் மாதிரி வந்தான், போகும்போது பார் அந்த ஒரு ராமசாமி மாதிரி போறான். ஏய் கிளாஸுக்கு போலாமா? படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு தானே எங்க இருக்கோம், அங்க போய் என்ன பண்ண போறோம்? கரெக்டா சொன்னடி. ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு காலேஜுக்கு போறாங்க. ஏய் என்னடா இங்க இவ்ளோ வண்டிங்க? நம்ம ஊர்ல விளம்பர ஷூட்டிங் எடுக்க போறாங்களா, அதுக்கு தான் இத்தனை வண்டி வந்திருக்கு. இன்னைக்கு பொழுத போக்கிடுவோம். அந்த கட்டரை எடுத்து வை. இந்த பிளாக் ஓகேவா? ஓகே சார். நீங்க தான் மாடலா? எஸ் சார். இது சரி வராது. குட் மார்னிங் சார். பிரகாஷ் எங்க இருக்காரு? இதோ அந்த பக்கம் இருக்காரு சார். மிஸ்டர் பிரகாஷ், இந்த மாதிரி கேளை வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் கம்பெனியும் இனிமே எங்களை கூப்பிட மாட்டாங்க, இருக்கிற கம்பெனி போயிடும். சார் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கேரளால இருந்து வர வேண்டிய மாடல் வந்துகிட்டு இருக்கும் போது வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன், அவர் ஏதோ கெடுத்து விட்டார் சார். இந்த மாதிரி மாடல் கூட்டு வந்து விட்டுருக்காருன்னா. இதை பாருங்க, நாங்கள் உங்களை தான் கொடுத்தோம், கோஆர்டினேட் நம்பி கொடுக்கல. சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்ன? மிஸ்டர் பிரகாஷ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நமக்குள்ள இந்த டீல் வேணாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரகாஷ் மாடல்னா அந்த கேர்ள் மாதிரி தான் இருக்கணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். இதில் ஏற்கனவே இருக்கிற மாடல் வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்கள் வந்து மாடலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா. ஐயோ நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை என் லைஃபே இதில் தாங்க இருக்குது. நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும், இல்லைனா மிஸ் ஆகிடும். ப்ளீஸ். இல்லை மாடலிங்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க. இல்லை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அழகாக இருந்தால் போதும், அந்த அழகு உங்ககிட்ட இருக்குது, மீதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ண வச்சுருவோம்.
இவ்வளவு தூரம் சொல்றல, நமக்கு டைம் பாஸ் என்ன மாதிரி இருக்கும், ஒத்துக்கொடி ப்ளீஸ். ஏய் ஓகே சொல்லு. ஓகே, थैंक यू वेरी मच, थैंक यू, थैंक यू, ப்ளீஸ் கம் கம். ஹாய். ஹலோ. So good. No? இந்த மாடல் மட்டும் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டு லாக் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஷாம்பு கம்பெனி உங்க கையில தான். 5 வருஷமா? ஒரு 10 வருஷம் போடலாம். Thank you. Thank you very much. உங்க பேரு? தாமரை. தாமரை. Thank you, தாமரை. தாமரை, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண இந்த மாடலுக்கு 25,000 ரூபீஸ் தான் பேசியிருந்தோம். பட் நான் உங்களுக்கு 50,000 ரூபீஸ் ரெமுனரேஷன் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்தரா மாடலிங் கண்டினியூ பண்றீங்க, நான் உங்களை இந்தியாலே நம்பர் 1 மாடல் ஆக்கி காட்டுறேன். முதல்ல இந்த பணத்தை புடிங்க. ஏதோ லாஸ் ஆக போறீங்கன்னு சொன்னீங்க, அதனால ஒத்துக்கிட்டேன். இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்ல அது ப்ளீஸ் பம்பல மாட்டி விட்டுறீங்க. தாமரை கேளுங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு. இது கேஷ். அவங்க அப்பா பேரு ஸ்ரீராம். இங்கிலாந்துல 10 நாள், மலேசியா சிங்கப்பூர்ல 15 நாள், இந்தியாவில் 5 நாள் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான பிசினஸ் மேன். அவருடைய ஒரே பொண்ணு தான் இது. அவங்க அப்பா மாடலிங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டார் சார். மாடலிங்க தானே ஒத்துக்க மாட்டாரு, என் மனைவி ஆக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா? கேஷ் மை பாயிண்ட். இந்த கேஷ் என் அக்கவுண்ட்ல போடு. பேக் அப். இதனை அங்கேயே சொல்லிருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க? எனக்கு வேற சட்டை வேணும். காசை நீ கொடுத்துட்ட, விலையை கடக்கறால சொல்லணும். ஒருவேளை 400 ரூபாய் இருந்ததுன்னா இன்னொரு 100 ரூபாய் எனக்கு இருக்கு. 50 ரூபாய் கூட இருந்தா நான் போட முடியும். முக்கியமான பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன், ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நீ தான் என்ன டென்ஷன் படுத்துற, இறங்கி வா. டேய் டேய் டேய், ஹலோ சார். பாத்தியா, ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறான் சார். அப்படிலாம் பாக்கல சார். என்ன அதோட கேளுவ பாக்குறியா? ஆஹா, விவகாரமான ஆள் இருக்கீங்களா? இப்ப என்ன வேணும் சார்? எனக்கு இதே மாதிரி வேண்டாம், இதே மெட்டீரியல் ஒரு ஷர்ட் கொடுத்துறேன் சார். டெல்லி ஃப்ளைட். ஆமா, கரெக்ட் டைம். என்ன ஓகே, பில் போடு. சரி சார். சார்,
டிஸ்கவுண்ட் போக 510 ரூபா சார். பாத்தியா, இதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். 10 ரூபா கொடு. கொடு 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 கொடு. ஆஹா, ஆமா, நீ பாட்டு கார்ல சேல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க. ஒருவேளை அவன் இன்டர்வியூ போறவனா இருந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அவன் வெளியூர் காரனா இருந்தா அவன் போய் சேர்ற வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். கார்ல போறவன் எல்லாம் பெரிய மனுஷனும் இல்ல, அதுக்காக ரோட்ல போறவன்லாம் கேவலமானவனும் இல்ல. புரிஞ்சுதா? கேட்ச். உன் டெல்லி ஃப்ளைட்டு போயிந்தி. பட்ட நிலைமைய சொல்லு, கிண்டல் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். நான் இந்த ஊர் ஒரு பொண்ண லவ் பண்ணங்க, அவ தாய் மாமா எங்க காதல பிரிச்சு அவனே கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்றான். எப்ப கல்யாணம்? இன்னும் ரெண்டு நாள் இல்ல. யார் தலைமையில? கவுன்சிலர் தலைமையில. எங்க காதலுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறாங்க. உன் காதல நாங்க சேர்த்து வைக்கிறோம், எங்களை நம்புறியா? இந்த உதவி பண்ணங்க நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. உன் காதலிய ஏன் சினிமா தியேட்டருக்கு நாளைக்கு கூட்டிட்டு வர முடியுமா? சினிமா தியேட்டருக்கா? உன் கல்யாணம் தியேட்டர்ல தான். ஆனா கவுன்சிலர் தலைமையில இல்ல, ஒரு பெரிய விஐபி தலைமையில உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, யார் அந்த விஐபி? யாருடி அது? எப்படி பண்ண போற? ஏய், ஒரு டென்ஷனா இருக்கு, சொல்லுடி. என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள் இவை அனைத்தும் வருடத்திற்கு ₹299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.